ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க்ல நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணணும், அதாவது உங்க அக்கௌண்ட்டுக்கும் சரி இல்ல இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் கேஷ் டெபாசிட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கேஷ் டெபாசிட் சலான் ஃபில் பண்ணணும். கேஷ் டெபாசிட் பண்றதுக்குன்னு ரூல்ஸ், லிமிட்ஸ், ப்ரொசீஜரும் ஸ்டேட் பேங்க்ல இருக்கு. ஸோ கேஷ் டெபாசிட் சலான் எப்படி ஃபில் பண்றது ஸ்டேட் பேங்க்ல, அது போக ஸ்டேட் பேங்க்ல இப்போ இருக்கிற லிமிட்ஸ், ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் என்ன கேஷ் டெபாசிட் பண்றதுக்கு, இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் டெபாசிட் சலான் எப்படி ஃபில் பண்றதுன்னு பாத்திரலாம். இதுதான் எஸ்பிஐயோட டெபாசிட் சலான், அதாவது கேஷ் டெபாசிட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது செக்கு போட்டு உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த செலான் ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இந்த பேங்க் செலானை எப்படி ஃபில் பண்ணுறது, அதாவது ஸ்டேட் பேங்க்கோட டெபாசிட் செலான், கேஷ் டெபாசிட்டு இல்லைனா செக்கு போடுற செலான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட் எழுதிக்கோங்க, அப்புறம் உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரை இங்கே எழுதணும் இந்த பாக்ஸ்க்குள்ளே. அப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து யாரோட நேம்ல இருக்கோ அவங்க நேம் எழுதிக்கணும், அவங்களோட போன் நம்பர் எழுதிக்கோங்க, இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், அது எழுதுனா எழுதிக்கோங்க இல்லைன்னா அதை விட்டுறலாம். எவ்வளோ அமௌண்ட் போட போறீங்களோ அதை இங்க வேர்டில் எழுதணும். இப்போ நான் வந்து இங்க வந்து 2000 ரூபீஸ் போட போறேன், ஸோ நான் 2000 ரூபீஸ் அப்படின்னு எழுதுறேன். இதை நீங்க தமிழ்லேயே எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே வந்துக்கு, அதாவது இந்த காலமில் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது. கேஷ்னா இங்கே கேஷ் மோடு மட்டும் போடணும், இல்லை செக்கு போட போகிறீங்க அப்படின்னா செக்கு, செக்கோட நம்பரும் டேட்டு எந்த பேங்க்கோட செக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ செக்கு போட போகிறீங்க அப்படின்னா வேறு பேங்க் செக்கு அப்படின்னா இந்தியன் பேங்க், செக்கு நம்பர் இங்கே எழுதணும். அப்புறம் செக்கோட டேட்டு, அந்த செக்கில் 2000 ரூபாய் போட்டிருக்கோம், அதனால் இங்கே 2000 ரூபாய் போட்டிருக்கோம், ஸோ 2000 ரூபாய் அப்படின்னு போடலாம். டோட்டல் 2000 ரூபாய் இப்படி போட்டு கொடுக்கணும். இது இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் போடணும், இல்லை ஸ்டேட் பேங்க் செக்னா ஸ்டேட் பேங்க் அப்படின்னு போட்டு செக்கு நம்பரு டேட்டு போடுங்க. இல்லை இதில் எதுவுமே இல்லை, கேஷ் தான் போட போகிறேன்னா வெறும் இந்த அமௌண்ட் மட்டும், அதாவது 2000 ரூபாய் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், இந்த இது தேவை கிடையாது. இப்போ 2000 ரூபாய் கேஷ் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ டினாமினேஷன், அதாவது 2000 ரூபாயை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணணும். நான் இங்கே 500 ரூபாய் கொடுத்தேன், 200 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய் கொடுத்தேன். அப்போ 500, 1000, 500, டோட்டல் வந்து 2000 ரூபாய். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கேஷ் கொடுக்கும்போது உங்கள் கேஷையும் இதில் இருக்கிறதையும் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாகவும் கொடுக்கணும். கேஷ் கொடுக்கும்போது அது போக நீங்கள் வந்து இங்கே பேன் நம்பர் கோட் பண்ணணும், உங்களோட பேன் நம்பர். இங்கே உங்களோட பேன் நம்பர் என்னவோ அதை கோட் பண்ணணும். பேன் நம்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. என்னென்னா 50,000 மேலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக பேன் நம்பர் தேவைப்படும். அக்கௌண்ட்டில் ஏற்கனவே லிங்க் ஆகிருந்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் லிங்க் ஆகலை, ஆயிருக்கா ஆகலையான்னு தெரியலை, இது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போகிறேன், ஸோ அவங்களுக்கு பேன் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியலனா, தயவு செஞ்சு 50,000 மேலே அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா அந்த பார்ட்டியோட பேன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது யாரோட அக்கௌண்ட்டில் பணம் போட போகிறீங்களோ அவங்களோட பேன் நம்பரை கட்டாயம் வாங்கி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணது யாரோ அவங்க சைன் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் நம்ம டெபாசிட் ஸ்லிப்பு ஃபில் பண்ணியாச்சு. இதோட கவுண்டர் ஃபைல் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சேம் இதை வந்து எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி தான், டேட்டில் டேட் போட்டுக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க, இங்கே நேம் எழுதிக்கோங்க, ஃபோன் நம்பர், அமௌண்ட் எவ்வளோ அதை எழுதிக்கோங்க, இங்கே அமௌண்ட் கோட் பண்ணிக்கோங்க. இதை சின்ன சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வச்சு நீங்கள் இதை டெபாசிட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் நம்ம டெபாசிட் சலான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோதாங்க கேஷ் டெபாசிட் சலான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற கேஷ் டெபாசிட்டோட ரூல்ஸ், ரெகுலேஷன், லிமிட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஹோம் பிரான்ச், அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணாலும் சரி, இல்லை வேற ஒரு பார்ட்டி தேர்டு பார்ட்டிக்கு அவரோட பிரான்ச்சில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் சரி, அதாவது ஹோம் பிரான்ச் டிரான்சாக்ஷன் எதுக்குமே சார்ஜஸும் கிடையாது, லிமிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளவுனாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பிரான்ச் இல்லாமல் வேற ஒரு பிரான்ச்சில் பணம் போட போனாலும் சரி, இல்லை இன்னொருத்தவரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இன்னொரு பிரான்ச்சில் போய் அவரோட பிரான்ச் இல்லாமல் இன்னொரு பிரான்ச்சில், அதாவது ரெண்டுமே நான் ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ண போகிறீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா 50,000 மேலே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. இன்னும் சில பிரான்ச்சஸில் இந்த 50,000 லிமிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 50,000
யூஸ்னா நீங்க நான் ஹோம் பிரான்ச்ல யாருக்குனாலும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் கேஷ் டெபாசிட். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க 50,000 மேல எங்க டெபாசிட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கட்டாயம் பான் வேணும். நீங்க சிடிஎம் அதாவது கேஷ் டெபாசிட் மிஷின்ல போய் பணம் போடுறதா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பான் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஸோ இதுதான் கேஷ் டெபாசிட்டுக்கு இப்ப இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அண்ட் கேஷ் டெபாசிட் செலான் எப்படி ஃபில் பண்றதும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு அப்படின்னு நம்புறேன். இன்னொரு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிரஞ்சன். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்ல போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட் பேங்க்னே சொல்ல சில பேருக்கு எஸ்பிஐ எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க்ல நீங்க பணம் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஃப்ளோல பேசு பேபி. சோ அதற்கான ஃபில் பண்ணணும் கேஷ் டெபாசிட்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வீடியோ முழுசா பாருங்க சார். ஃபர்ஸ்ட் கேஷ் டெபாசிட் சால நீங்க வேற ஒரு பிரான்ச்ல உங்களுக்கு அக்கௌண்ட் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா அதாவது நான் ஹோம் பிரான்ச்ல நீ பார்த்தரலாம். இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல என்ன சொல்கிறேன் இந்த பார்த்தேன்னா, இப்போ நான் ஹோம் பிரான்ச் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வேற ஒரு பிரான்ச்சில் இருந்து உங்களோட பிரான்ச் இல்லாமல் வேற ஒரு பிரான்ச்சில் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் போட்டாலும் சரி, இல்லை இன்னொருத்தொரு அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கு நீங்கள் இன்னொரு பிரான்ச்சில் போய் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் 20,000 மேலே பணம் டெபாசிட் பண்ண முடியாது.